அதுவும் அண்ணா படம் சந்தானம் சூப்பர். சந்தானம் வந்து டிஃப்ரெண்டாக அந்த படத்தை நிறைய ரோல் பண்ணி. ஆமாம் ஆமாம், வேறு லெவலில் இருந்துச்சு. அதுவும் குறிப்பிட்டு சொன்னோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரெயிலர் காமிச்ச அந்த பாகுபலி சீன்ஸ் அது வேறு லெவலில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. காமெடியும் சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் காமெடி, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக சென்டிமெண்ட் கொடுத்துருக்காங்க. மொத்தம் மூணு ரோல் இல்லை, சொல்ல போனால் இது நாலு ரோல். கரெக்டாக பார்க்குறவங்களுக்கு நல்லா கேச்சர் ஆகும். உணவே மருந்துன்ற கான்செப்ட் நல்லா எடுத்துகிட்டு வந்திருக்காரு, இது கொஞ்சம் நல்லா இருக்கு. சந்தானம் எப்படி பண்ணிருக்காங்க அந்த படத்தில்? கொஞ்சம் படம் நல்லா தான் பண்ணுறாரு. ஏவன் கற்று கொஞ்சம் நல்லா தான் பண்ணுறாரு. ஃபன்னாக தான் இருக்கு. ஆ, படம் நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது படம். ப்ளஸ் வந்து நல்லா இருக்கு, ஒரு டீசெண்டான மூவி. ஸோ வந்து வந்து ஒரு வல்கார் எதுவுமே கிடையாது, ஒரு கிளாமர் எதுவுமே இல்லாமல் ஒரு டீசெண்டாக ஒரு ஃபன் ரைட் மூவியாக இருக்குது. குழந்தைங்களாம் வந்து பார்க்கலாம், எந்த ஒரு இதுவும் கிடையாது. ப்ளஸ் வந்து டிஃப்ரெண்டான ரோல் மூணு கூட ராஜசிம்மா கெட்டப்லாம் பயங்கரமாக அல்டிமேட்டாக பண்ணியிருக்காரு. ப்ளஸ் வந்து கம்பேக்மாக இருக்குது, அந்த ஒரு காமெடி அதெல்லாம் வந்து நல்லாயிருக்கு, செட்டாக இருக்குது, ஆப்டாக இருக்குது. அது தவிர வந்து அவர் கொஞ்சம் லீனாக இருக்காது, லைட்டாக அதை வெயிட் போட்டால் போட்டு அது ஒன்று தான் இருக்குது. மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கு. நம்ம ஒரு கண்ணன் வந்து அவருக்கு தனியாக ஒரு ஸ்க்ரீன் நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. அது ஃபுல்லாகவே காமெடியாக இருக்காங்க, ஏன்னா அது சந்தானம் காமெடி இல்லை. ஸோ ஹீரோஸ் காட்ட ஆரம்பிச்சிட்டாரு சார், இன்னும் கொஞ்சம் நல்லா வரும். ஃபுல்லாக இல்லை, செகண்ட் ஹாஃப் மட்டும் பண்ணாது. இந்த படத்தில் வந்து இவர் எது ரூல்ஸ் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது எல்லாமே அது ஒரு கற்பனையான கதை, உண்மையான சந்தானம், சாதா சந்தானம், அதான் உண்மையான சந்தானம். கதைக்கேற்ற மாதிரி எப்படி எப்படி நான் மாறலான்ட்டு எப்படி எப்படி இருப்பாங்க மனுஷன் தான் சொல்கிறது கதை. மொட்டராஜரன் அதான் சொல்கிறேன்னே, சந்தானம் மொட்டராஜரன் அவங்க காம்பினேஷன் என்றைக்குமே வீணாகாது, சூப்பராக இருக்குது. இன்னும் தொடர்ந்து நிறைய படம் நடித்தாலும் அவங்க காம்பினேஷன் ஈடாகாது யாருனாலும். சந்தானம் வந்து ரூல்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது டபுள் ஆக்ஷன் அந்த மாதிரி எதாவது பண்ணியிருக்காங்க. இல்லை அங்கே ஒரு ட்ரீமிங் மாதிரி போவோம் ஸ்டோரி, ப்ளஸ் அதை வந்து 300 மாதிரி அந்த அதை ஒரு கேட்டப் மாதிரி, ராஜசிம்மா கேட்டப் மாதிரி, இப்போ ஒரு ரஜினி கேட்டப் மாதிரி, அந்த ஒரு பழைய ரோல்னால் அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி வைஸ் பார்த்தா ஒரு எதுவுமே ஒரு காப்பி பண்ணி வேணாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு அட்டம் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்ணன் டீம் அவங்க எல்லாருக்குமே இப்போ சிவரும் அதை ஓகே பண்ணி அதை ரன் பண்ணியிருக்காரு. அப்புறம் எல்லாம் வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு. விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வேடம் போடுறாரு, அது எப்படி வருதுன்னு சொல்ல முடியுமா? அதை தான் சொல்கிறேன் சார், இதில் மொத்தம் மூணு ரோல் இல்லை, ஃபோனில் சேர்த்து நாலு ரோல், நல்லா இருக்கு படம். டபுள் ஆக்ஷன் பண்ணிருக்காரு, ஆக்ஷன் இல்லை, ஃபோர் ஆக்ஷன் மொத்தம், ட்ரிபிள் ஆக்ஷனும் கிடையாது, ஃபோர் ஆக்ஷன். பார்க்குறவனுக்கு நல்லா கேட்ச் வரும், அதை கரெக்டாக பார்த்தா கரெக்டாக கேட்ச் அவுட் பண்ணிடலாம். இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து பாட்டுக்கெல்லாம் நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுக்குறா. இந்த படத்தில் டான்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு, ஒரு கடைசி பாட்டு நல்லா இருக்கும், டான்ஸ் நல்லா இருக்கும், பாட்டு நல்லா இருக்காது, நல்லா இருக்கும். ஓகே, சந்தானன்றது காமெடி தானே, ஓகே சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் காமெடி ஒர்க் அவுட்ல நல்ல ஒர்க் அவுட் இருக்கு காமெடி எல்லாத்துலேயுமே. ஓகேங்களா, சந்தானம் படத்தை இதை நம்பலாம் கண்டிப்பாக அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுங்கள்? கண்டிப்பாக பண்ணம்பலாம். போன படத்தை கம்பேர் பண்ணால் இந்த படம் நல்லா தான் இருக்கும். போன படத்தில் ஆமாம் கம்பேர் பண்ணால் நல்லா தான் ரோல் வந்து அவரோட எப்படி ஆக்ட் ஆகிருக்கு? அவர் எல்லாமே டோட்டலாக வந்து சம ரோல் ஃபுல்லாகவே வராரு, அவர் கூட ரன் ஃபுல் படம் ஃபுல்லாகவே வராரு, நல்லா காமெடி பண்ணியிருக்காரு. மொட்டராஜன்லேருந்து எல்லாமே நல்லா பண்ணுங்க, மனோகர் எழு மனோகர்லேருந்து எல்லாமே சூப்பர் பண்ணியிருக்காங்க, லூசம்பா மனோகர்லேருந்து எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. தீபாவளிக்கு இந்த படம் உங்களுக்கு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒர்த்து எல்லாரும் வந்து ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணலாம், நல்லா வரும். ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணலாமா? உங்களுக்கு சந்தானம் ஏதாவது புதுசாக பண்ணியிருக்காரா அந்த படத்தில்? கெட்ட ட்ரிபிள் ரோலுன்றது யாராலையும் இப்போதைக்கு பண்ண முடியாது. அவர் ட்ரிபிள் ரோல் பண்ணிக்கிட்டே பெரிய விஷயம், இதில் நாலு ரோல் பண்ணி இது எவ்வளோ பெரிய விஷயம் தான், நல்லது. ஓவரால் படம் எப்படி இருக்கு? ஓவரால் படம் வந்து ஒர்த்து தான், கொரோனாவில் இப்போ வந்து பெனிஃபிட் அதாவது நல்லா இருக்கு படம். ஒருவாட்டி பார்க்கலாம், அந்த பாகுபலி சீன் சொல்லலாம், அந்த ட்ரைலர்லேயே காமிச்சிட்டாங்களே அந்த பாட்டுக்காக பார்க்கலாம், நல்லா சூப்பராக ஒர்க் அவுட் இருக்குது காமெடி. பஞ்சாலாம் டைலாக்லாம் நல்லா சூப்பராக சொல்கிறாங்க. காமெடின்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திரன் காமெடி வேறு லெவல், ஆக்டிங் சூப்பராக இருக்குது, டாப் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு 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 கிளம்ஸ்டிக் இல்லாமல் ப்ளஸ் நீட்டாக இருக்குது படம், பார்க்கலாம், பிரச்சனை இருக்குது. சாங்ஸ் எல்லாம் படத்தில் சாங்ஸ்லாம் ஓகே ப்ரோ, அந்த ஒரு எப்படின்னா ரொம்ப சொல்ல முடியாது, ஓகே சாங்ஸ் அந்த அளவுக்கு சொல்ல முடியாது, ஓகே ஓகே தான் சொல்ல முடியும். மற்றபடி ஃபிலிம் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. Thank you.